ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட்டோ ஃபுட் டெலிவரி பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ ரேபிட்டோ நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஓன் பிராண்டு வந்து பைக் டாக்ஸி. ஆனால் ஃபுட் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோவோட வந்து ஆல்டர்னேட்டிவ் அவங்க ஆர்டர் வாங்கி அவங்க செட்டப் கமிஷன் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் கொடுப்பாங்க. நீங்கள் அது ஃபுட் டெலிவரி ரேபிட்டோ வச்சுக்கிட்டே ஃபுட் டெலிவரியும் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து ரேபிட்டோ மட்டும் ஒர்க் பண்ணுறவங்க தனியாக இருக்காங்க, ஃபுட் டெலிவரி மட்டும் ஒர்க் பண்ணுறவங்க தனியாக இருக்காங்க. ரெண்டையுமே சேர்த்து, அதாவது ஃபுட் டெலிவரி பைக் டாக்ஸி ரெண்டையுமே சேர்த்து ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அது எப்படி ஒர்க் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்கலாம். காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் டெலிவரி ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்ஸி ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படி டோட்டலாகவே மாறிட்டாங்க. உங்களுடைய ஸ்க்ரீன் அப்ளிகேஷன்லேயே ஷோ ஆகும். ஃபுட் டெலிவரினா ஃபுட் டெலிவரி ஆன் பண்ணி விட்டுக்கலாம், பைக் டாக்ஸினா பைக் டாக்ஸி ஆன் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் பைக் டாக்ஸி வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஓரளவு நல்லா ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஃபுட் டெலிவரியில் ஒரு சின்ன கரப்ஷன் இருக்குது, அது என்னென்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஃபுட் டெலிவரி ஓட்டுறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து எப்படி வாய் வார்த்தையில் சொல்ல கிடையாது, ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி தான் இந்த மாதிரி விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஃபுட் டெலிவரி ஓட்டுறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளாட்டி போகலாம். ரேபிட்டோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுட் டெலிவரியில் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ ரெண்டு ஆர்டருமே வாங்கி டெலிவரி பாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டில் வந்து ஒரு அமௌண்ட் வாங்கி செட் ஆஃப் கமிஷன் போக நமக்கு வந்து ஒரு அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. இதில் என்ன சிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரேபிட்டோ ஃபுட் டெலிவரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 5 ஆர்டர் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த 5 ஆர்டரில் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு டெலிவரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா, அவங்களோட பேசிக் சார்ஜ் வந்து 30 ரூபா. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து 100 மீட்டர் போனாலும் 30 ரூபா, அதுக்கு மேலே போனால் 30 ரூபா தான், நாங்கள் வந்து உங்களுக்கு இல்லாததுக்கு 30 ரூபா தரணும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இதில் ஒரு மேட்டர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்பே 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கொடுத்துட்ருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, 10 ஆர்டரில் 7 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப்பே 7 கிலோமீட்டர் தாராளமாக வரும், 6 கிலோமீட்டர் வரும், 5 கிலோமீட்டர் வரும். நம்ம டேரெக்டாக கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி எனக்கு பிக்கப்பே 6 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க நம்மளை கன்வின்ஸ் பண்ணி போக தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம், 4 கிலோமீட்டர் பிக்கப்பு, ஆனால் 4 கிலோமீட்டர் வரல, கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்துருந்துச்சு. ஸோ 9 கிலோமீட்டர் டெலிவரி. ஸோ அப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு 60-60 தான் கொடுக்குறாங்க. பெட்ரோல் விலைவாசியை இப்போ கம்பேர் பண்ணும்போது இந்த அமௌண்ட் ரொம்பவே கம்மி. ஏன்னா இப்போ டேரெக்டாக நீங்கள் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ டேரெக்டாக ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஏர்னிங்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் வந்து பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் நல்லா ரேபிட்டோ அடிச்சுக்க முடியாதான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஃபுட் டெலிவரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டெலிவரி அதாவது பிக்கப் லொக்கேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ட்ராப் லொக்கேஷனுக்கு பிரச்சனை கிடையாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து 100 மீட்டரில் போட்டு ட்ராப் வந்து 9 கிலோமீட்டருக்கு நீங்கள் 60 ரூபா கொடுத்தா பரவாயில்லை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது, ரொம்பவே ஒரு டிசப்பாயிண்டட். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரேபிட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையுமே ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது ஃபுட் டெலிவரியும் சரி பைக் டாக்ஸி ஒர்க் பண்ணுறது, கொஞ்சம் ஏர்னிங்ஸ் காண்டி அவங்க போவாங்க உள்ளவங்க பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபுட் டெலிவரி மட்டும் ரெகுலராக பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டிசப்பாயிண்டட் என்னென்னா, இப்போ ரேபிட்டோட பேசிக் பேர் வந்து 30 ரூபான்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்களுக்கு பிக்கப்பே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டரே கொடுப்பாங்க, 5 கிலோமீட்டர் கொடுப்பாங்க. அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வரைக்கும் பிக்கப் மட்டுமே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பிக்கப் கொடுத்து, ஸோ ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் கொடுத்தோம்னா டெலிவரி பாய்ஸுக்கு நல்லாவே ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா 10 கிலோமீட்டர் இப்போ ஒரு 10 ஒரு ஆர்டருக்கு 30 ரூபா கொடுக்கலாம்னு வச்சிங்களேன், பிக்கப்பே 3 கிலோமீட்டர் கொடுத்துட்டு ட்ராப் அப்படி அடிச்சு விட்டுட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 ஆர்டருக்கே பெட்ரோல் முடிஞ்சு போயிடும். 4 ஆர்டர் எவ்வளோ வந்துச்சு நீங்களே இப்போ உங்களுக்கே தெரியும். 90 ரூபா சம்பாரிச்சு 90 ரூபாய் பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுற ரொம்பவே சிரமம். ஸோ அதனால் இதில் பெரிய டிசப்பாயின்னா ஃபுட் டெலிவரியை பொறுத்த வரைக்கும், அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோவில் டேரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். பட் டேரெக்டாக இது மூலியமாக ஃபுட் டெலிவரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். ஆனால் பைக் டாக்ஸியில் பொறுத்த வரைக்கும் ரேபிட்டோவில் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஃபுட் டெலிவரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி, இன்சென்டிவ் பெருசாக கிடையாது. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கணும் நண்பா. நன்றி.